So happy meeting all of you, and I'm so happy to be here on the launch of Panchavalo Knowledge Academy at Kolathur. I'm so happy about it. Tamil education kalukkalinga seriya very good with Tamil English. Kolathur madriyana or pagudila indha maari or nalla tharamana niruvanam varuvadhu ungale magichikura or vishayam adukkaga avangalukku naan paaratukiren. திரு நரேஷ் அவர்களுக்கு, திரு பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு, திருமதி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு, திரு தினேஷ் அத்தனை பேருக்கு வாழ்த்துகள். ஒரு நல்ல சேவை செய்து கொண்டு வருகிறீர்கள், உங்களுடைய பாராட்டுகள் வாழ்த்துகள், உங்கள் அனைவர்களுடைய பாராட்டுகள். சரி, இனிமே உள்ள போயிடலாம். See, I keep visiting a lot of schools and colleges and a lot of institutions all over Tamil Nadu, of course all over India, particularly in all over Tamil Nadu. And there is one particular problem actually with our youngsters, with the youth of Tamil Nadu. Actually, I find there is one particular problem with them actually. நான் தமிழ்நாட்டை நான் ஃபுல்லாக பார்த்துட்டு வருகிற போது நம்ம இளைஞர்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வரும்போது ஒரு மிக முக்கியமான பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கிறது. அந்த பிரச்சனை நம்ம நிச்சயமாக உடனடியாக நம்ம அட்ரஸ் பண்ணி ஆகணும். பிகாஸ் ஆக்சுவலி வி டெக் டு லீவ் இன் அ வேர்ல்ட் ஆஃப் ஃபேண்டசி. உங்களுக்கு இங்கிலீஷ் இட்ஸ் ஓகே, இங்கிலீஷ் ப்ரோ பண்ணிக்கலாம். சி, அவர் பீப்புள் டெக் டு பிலீவ் இன் அ வேர்ல்ட் ஆஃப் நோ தே லவ் ஆக்சுவலி பீங் இன் அ வேர்ல்ட் ஆஃப் ஃபேண்டசி. ஒரு கற்பனை உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இளைஞர்களுக்கு கூட மிகப்பெரிய ஒரு குறையாக நான் பார்த்துக்கொண்டு இருக்கிறேன். வி டெக் டு கோ ஆஃப்டர் இல்யூஷன்ஸ். பல கற்பனைகளுக்கு பின்னால், பல கனவுகளுக்கு பின்னால் போயிட்டு இருப்போம். ஆனால் அதுக்கு பின்னால் என்ன எது எதெல்லாம் வந்து அதை வந்து நமக்கு ஒரு ரியாலிட்டிக்கு நம்ம கொண்டு வருது அப்படிங்கிறத நேரடியாக இளைஞர்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டோமோ அப்படின்னு தோணுது. குறிப்பாக இந்த போட்டித் தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக நான் தொடர்ந்து பல்வேறு பயிற்சி நிறுவனங்களுக்கு பல பிள்ளைகளுக்கும் பல்வேறு கொண்டு வருகிற போது அங்கே பார்க்குற ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இதுதான் மிக முக்கியமானது. சி, ஃபார் எக்ஸாம்பிள், டெல் யூ மை ஃப்ரெண்ட்ஸ், சோறு சமைக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? சோறு சமைக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, அரிசி, தண்ணீர், அடுப்பு. எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? எஸ், நத்திங் எல்ஸ். யூனிட் ஒன்லி த்ரீ திங்ஸ், அட்லீஸ்ட் யூனிட் த்ரீ திங்ஸ். அரிசி, சோறு, அடுப்பு. அதாவது செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும், 4 பேர் வேணும். இன்னைக்கு கிட்ட இதில் எது ஒன்று குறைஞ்சாலும் அரிசி சோறு ஆக முடியாது, சரிங்களா? இவ்வளோ தான். காம்பிட்டி எக்ஸாமினேஷன் பற்றி நான் சொல்கிறது என்னென்னா, எக்ஸாமினேஷன் பாருங்கள், சிலபஸ் பாருங்கள், அதுக்கான சிலபஸ்க்கான புக்ஸ் படிங்க, எக்ஸாமினேஷன் போய் உட்காருங்க, அவ்வளோ தான். இது இல்லாமல் என்ன பண்ணாலும் பண்ண முடியாது. நாம் பிரிண்டாக தான் பேசுவேன், வேறு வழியே கிடையாது. இது பண்ணி தான் ஆகணும். ஐ டெல் யூ மை ஃப்ரெண்ட்ஸ், வாட் இஸ் தேர் பிட்வீன் யூ அண்ட் தி கவர்மெண்ட் ஜாப்? என்ன இருக்குது நடுவில் அப்படின்னா, ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஒரே ஒரு கேள்வித்தான், அது இன்னொரு 100 கேள்விகளோ, அதில் 200 கேள்விகளோ, 300 கேள்விகளோ, அது எதுவாக இருந்தாலும் பார்த்து கவலையே இல்லை. எனக்கு எங்கே இந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படின்னா, இந்த 200 கேள்விகள் எத்தனை கேள்விக்கு நான் சரியாக வழி அளிக்கிறேன், அதை பொறுத்தே எனக்கு அரசு அரசு பணி கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்காது, அவ்வளோதான். இது எதுவுமே இல்லை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளோ ஒன்றுமே இல்லை. ஐ டெல் யூ மை ஃப்ரெண்ட்ஸ், நிறைய இந்த ரொம்ப சினிமேட்டிக்காக யோசிச்சு பார்த்துடுறோம். நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உலகம் உங்கள் கையிலே, வானம் உங்கள் பையிலே அப்படின்னா சின்மாத்திரமாக எழுதுனா அதைத்தான் நம்ம நம்பிட்டு உட்காந்துருக்கோம். சத்தியமாக இல்லை, எழுதி வச்சுக்கோங்க, சத்தியமாக இல்லை, சத்தியமாக இல்லை. உலகம் என் கையில் வந்துட்டு உங்கள் உலகம் எங்கே போகும்? வானம் என் பேக்கெட்டில் போட்டுட்டா உங்களுக்கு வானம் எங்கே போகும்? அப்படிலாம் இல்லை, சத்தியமாக இல்லை. எதிரே பார்க்காதீங்க, ஒன்றே ஒன்று தான், படிக்கணும், எழுதணும், பாஸ் பண்ணணும், அவ்வளோதான். நத்திங் மோர், நத்திங் லெஸ். யூ ஹேவ் காட் 200 கொஸ்டின்ஸ், ரைட்? யூ ஹேவ் காட் 200 கொஸ்டின்ஸ், யூ நீட் டு நோ தி ஆன்சர் ஆஃப் இட். எப்படி தெரியும்? அது நீங்கள் படிச்சுடுவோம், என்ன தெரியாது, நத்திங் லெஸ். வேறு எந்த ஒரு ஃபால்ஸ் ஹோப்பும் கிடையாது என்கிட்ட, ஒன்றே ஒன்று தான், படிங்க, 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 படிங்க. யூ நோ வாட், யூ நோ வாட், at this age I'm 60 now, I spend at least 16 hours for reading and writing, 16 hours a day korangedu. My mother is 80 plus, she spends at least 11 hours or 12 hours every day padikiradhu. My friend oda amma avanga irundanga thavirtaanga pona varsham, she was 90 plus. 90 plus la oru naalukku 8 mani neram 10 mani neram padipaanga. You know what, when she actually passed away, you know, last year corona alla munnala, she be 2 years. அவங்க இறந்து போகிறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க, பாசர் ஒன்றும் வாய உன்னோட பேசணும் அப்படின்னு. ஐ ஸ்பெண்ட் டெய்லி 4 to 5 hours வித் ஹர், 91-92 இயர்ஸ் லேடி. எல்லாம் படிப்போத்தி தான் பேசினாங்க, புஸ்தகத்தை பற்றி தான் பேசினாங்க. அகிலனை பற்றி, ஜெகஜீவன் பற்றி, ஜெயகாந்தனை பற்றி, சாண்டிலனை பற்றி, கல்கியை பற்றி, எல்லாரையும் அந்த மிக கதாபாத்திரங்களை பற்றிலாம் அப்படியே பொறிஞ்சு தள்ளுறாங்க. ஐ வாஸ் ரீலி ஷாக்டு. ஃபோன் பண்ணாங்கன்னு 1/2 மணி நேரம் 3 மணி நேரம் புஸ்தகத்தை பற்றி படிப்பாங்க, இன்றைக்கி என்ன புஸ்தகம் படித்தேன் அப்படின்னு எடுத்து சொல்லுவாங்க. How many of us are in the habit of reading books? You tell me. How many of us are in the habit of reading books? படிக்க முடியாது, நிறைய பேர் படிக்க முடியாது. ஐ டெல் யூ மை ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹாவ் வெரி ஒரு வெரி பேட் ஹேபிட் இன் மை லைஃப். நீங்கள் என்கிட்ட ஒரு 500 பக்கம் புஸ்தகம் கொடுத்தீங்கன்னா, நான் முதல் பக்கம் ஆரம்பிச்சேன்னா 500 பக்கம் முடிச்சா தான் எடுத்து வைப்பேன், எல்லாரும் பக்கம் நான் தொடவே மாட்டேன். நீங்கள் எத்தனை பேருக்கு அட்டஸ்டேட் புக்கு படிக்கிற பழக்கம் இருக்கு சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு இருக்கு அட்டஸ்டேட்? லெட் அஸ் பி வெரி ஆனஸ்ட், லெட் அஸ் பி வெரி ஆனஸ்ட். 120 பேஜ் ஒரு புக் இருக்குது, 120 பேஜ் ஒரு புக் இருக்குது, 120 பக்கம்.
நம்மள எத்தனை பேர் கண்டினியூஸா படிக்க முடியும் சொல்லுங்க காண்டிஷன் ஐம் டோட்டலி ஸ்டாப் அண்ட் டோட்டலி டிப்ரெஸ்ட் வித் யூனோ யூத் ஆஃப் தமிழ்நாடு டுடே எவ்வளவு தூரம் இங்கேருந்து சப்போஸ் ஐ டிராவல் பை ஃப்ளைட் ஃப்ரம் சென்னை டு டெல்லின்னு வச்சுங்களேன் டெல்லியில் இங்கேருந்து டெல்லி ஃப்ளைட் போகணும்னா 2.5 hours ஆகும் 2.5 hours கிட்ட ஆகும் ஸோ நான் 2 books கொண்டு போவேன் போகிறதுக்கு ஒரு புக்கு வர்றதுக்கு ஒரு புக்கு படிக்கிறதுக்கு ஸோ 2 hours என்னால் என்ன புக்கு படிக்க முடியும் பார்த்துட்டு எடுத்து வச்சுட்டுனா 2 hours கண்டினியூஸாக படித்து முடிச்சு வைக்கிறேன் நான் ஈவன் டுடே ஐம் டூயிங் இட் பீஸ் மில் மெத்தடில் படிக்கிறது இன்ஸ்டால்மெண்ட்டில் படிக்கிறது 4 pages படிக்கிறது 3 pages படிக்கிறது 10 minutes படிக்கிறது டிஸ்டார்ஷன் ஐ டோன்ட் பிலீவ் ஆல் தீஸ் திங்ஸ் சாரி டு சே எப்படி டிஸ்டார்ஷன் வரும் எப்படி வரும் சி வி ஆர் ஒன்லி 20s வி ஆர் இன் 30s மேக்ஸிமம் வச்சு அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் வி ஆர் இன் 20s எங்கேருந்து வரும் டிஸ்டார்ஷன் நமக்கு எப்படி நம்பிக்கை இல்லாமல் போயிடும் எப்படி இல்லாமல் போயிடும் என்ன பண்ண சொல்கிறாங்க ஒரு வண்டி நிறைய மூடி வச்சுட்டு இந்த சேர்ப்பிட்டு பிடிச்சி ஏற்றிட்டு போகிறேன் இங்கே படிக்க பார்க்கலாம் காலை 10 மணி 10:30 ஒருத்தர் ஏற்றிட்டு அந்த அந்த மூட்டு வண்டி நிறைய சுமையை வச்சுட்டு தள்ளிட்டு போகிறார் அவரால் மிதிக்க முடியல ரிக்ஷா வச்சு மிதிக்க முடியல தள்ளிட்டு போகிறாரு அப்படியே அப்படியே கையில் இருக்கிற கால் வேக நரம்பெல்லாம் அப்படியே புடச்சிட்டு நிற்கிது தள்ளிட்டு போகிறாரு அவர் ஜஸ்ட் வாட்சிங் ஒன் டே இட்ஸ் ரியல் இட்ஸ் நாட் ஃபேண்டசி இட்ஸ் நாட் அன் இல்யூஷன் பாருங்கள் உலகத்தில் அவருக்கு வேறு எதுவுமே இல்லை உலகத்தில் இந்த வண்டி எப்படியாவது அந்த சேத்பட் பிரிட்ஜுக்கு அந்த மேலே கொண்டு போயிருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உடலும் உயிரும் ஆன்மா கற்பனை நிற்பனை எல்லாம் அதில் தான் இருக்கு அவர்கிட்ட நீங்கள் வந்து தன்னம்பிக்கை பற்றி பேசுனீங்க வச்சுக்கலாம் அது விட பைத்தியக்கார தன்மை கிடையாது அவர் பண்ணாத உழைப்பா சொல்லுங்கள் அவர் பண்ணுற உழைப்பில் 1100 நம்ம பண்ணலை நான் வச்சுக்கோங்க அவரோட உழைப்பில் 1100 நம்ம பண்ணலை 100,000 நம்ம பண்ணலை சும்மா சொசா வீட்டில் உட்காந்து புஸ்தம் படிக்கிறதுக்கு நமக்கு தன்னம்பிக்கை வேண்டி கிடக்கு அட்வைஸ் வேண்டி கிடக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு நமக்கு வாட் நான்சென்ஸ் ஆர் வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ் ஐ ஜஸ்ட் டோன்ட் பிலீவ் இன் இட் பட்டிங்க வேறு எதுவுமே வேண்டாம் வேறு வழியே கிடையாதுங்க காம்படிட்டிவ் எக்ஸாமினா சரி எதுவுமா இருந்தாலும் சரி சி ஐ டெல் யூ மை ஃப்ரெண்ட்ஸ் ஏங்கிற ஒரு புள்ளியில் இருக்கோம் பிங்கிற ஒரு புள்ளிக்கு போகிறோம் சாரி சாரி நான் கொஞ்சம் கோமல் பேசன்ஸு கடி பட் வி நீட் டு நோ தி ரியாலிட்டி ஏங்கிற புள்ளியில் இருக்கும் பிங்கிற புள்ளிக்கு போகணும் யூ அகாஸ் ஆஃப் 10 kilometers இன் பிட்வீன் ரைட் ஏங்கிற புள்ளிங்கிறது நீங்கள் போகணும் அங்கே இருக்கீங்க பிங்கிற புள்ளிக்கு போகணும் இடையில 10 kilometers தூரம் இருக்குது இந்த தூரம் எப்போ குறையும் இந்த தூரம் எப்போ குறையும் ஈஸி தானே இதெல்லாம் பெரிய கஷ்டமான கொஸ்டின் ஒன்றே கேட்கலையா ஈஸியான கொஸ்டின் தான் நடத்தாதானே குறையும் நடத்தாதானே குறையும் நடக்க நடக்கத்தான் தூரம் முடியும் எஸ் ஆகணும் எஸ் ஆகணும் நடக்க நடக்கத்தான் தூரம் குறையும் நண்பர்களே படிக்க படிக்கத்தான் பார்வை விரியும் நடக்க நடக்கத்தான் தூரம் குறையும் படிக்க படிக்கத்தான் பார்வை விரியும் இந்த பார்வை விரிவடைந்தால்தான் நம்முடைய இலக்கை நம்மால் எட்ட முடியும் இல்லைன்னு முடியாது அகைன் தெளிவு விவசாயம் மாடிக்கு ஆறு நாடு கேட்டு டிவி சம் சார்ட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் அது கிடையாது என்னோட வேலை இல்லை உங்களுக்கு நம்பிக்கை தர என்னோட வேலை இல்லை உங்களுக்கு நம்பிக்கை தான் படிங்க நம்பிக்கை விட்டு கூட போங்க ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர் ஆனால் வி நீட் டு நீட் யூ நோ வி நீட் டு நோ தி ரியாலிட்டி யதார்த்தம் என்ன அப்ளை பண்ணுறேன்னா எனக்கு சிலபஸ் தெரிஞ்சுக்கணும் சரி தெளிவு மை ஃப்ரெண்ட்ஸ் ஐம் கம் ஃப்ரம் வெரி ஸ்மால் வில்லேஜ் இன் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் ஆக்சுவலாக ரொம்ப சாதாரண ஒரு வில்லேஜில் தமிழ் மீடியத்தில் படிச்சு வந்தேன் முழுக்க முழுக்க பஞ்சாயத்து போர்டு ஸ்கூலில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ் காலேஜ் படிச்சு அப்படி தான் வந்தேன் ஐ ரோட் 16 எக்ஸாமினேஷன்ஸ் இன் மை லைஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் தான் 16 எக்ஸாமினேஷன் எழுதுறேன் ஐ யூ நோ மை ஃப்ரெண்ட்ஸ் ஐ காட் த்ரூ இன் ஆல் தி 16 ஒன்னோட ஃபெயில் ஆகல ஐ ஸ்டுட் ஃபஸ்ட் இன் மோஸ்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் என்ன காரணம் அப்படின்னா எனக்கு தெரியும் ஹவு டு கோ அபவுட் இட் படிக்காம சும்மா என்னால் முடியும்னு வச்சு நான் உட்காந்து சத்தியமாக என்னால் முடியாது யூனோ வாட் அண்ட் ஐ வாஸ் ரைட்டிங் ஆக்சுவலி ஸ்ட்ரீ மெம்பர் ஐபிபிஎஸ் இப்போ ஐபிபிஎஸ் அப்புறம் பிஎஸ்ஆர்பி பிஎஸ்ஆர்பி கிளினிக்கல் எக்ஸாமினேஷனில் ஒரு கிளினிக்கல் டெஸ்ட் ஒன்று இருக்கும் டெஸ்ட் 3 என்ன இந்த பக்கம் ஒரு ஈஸியாக நேம்ஸு நிறைய அல்ஃபாபெட் லெட்டர்ஸு அதுக்கப்புறம் நியூமெரிக்கல் லெட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இந்த பக்கம் 4 அதேமாதிரி கொடுத்துருப்பாங்க இதுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும் சேஃப் அதுக்கப்புறம் AFDSG 10436 அப்படி இருக்க வச்சுக்கலாம் அதேமாதிரி AFDSG 10436 இந்த பக்கம் எங்கே இருக்குன்னு பார்த்து டிக் போடணும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது சும்மா கண்ணால் பார்த்து 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 போடணும் எவ்வளோ சும்மா 60 questions அட்டன் பண்ணணும் 10 minutes அவ்வளோதான் நான் அது பண்ணது வந்து 4 minutes 5 minutes பண்ணேன் தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஆனால் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இப்போ இல்லை அதெல்லாம் போயிடுச்சு அதெல்லாம் இப்போ இல்லை இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க ரைட் அட் தி என்ட்ரி லெவல் குரூப் ஒர்க் உள்ளே போகும்போதே அவங்க கேட்குற கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா யூ ஹவ் டு ரியலி அ மாஸ்டர் ஓவர் அரித்மெட்டிக்ஸ் இல்லைனா பண்ண முடியாது அப்படி இருக்குது அஃப்கோர்ஸ் ஐ கீப் ரைட்டிங் லாட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க தெரியாது
ஹிந்து தமிழெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட இருக்கும் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி போய் டிஎன்பிஎஸ்சி பற்றி யூபிஎஸ்சி பற்றிலாம் சரிங்களா. ஐ டெல் யூ மை ஃப்ரெண்ட்ஸ், இட் இஸ் ரியலி ஆனஸ்ட்லி ஐ எம் டெல்லிங் யூ, ரெக்ரூட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து வி நீட் டு போய் லாங் 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 வே. இன்னமும் நம்ம 50 வருஷம் பின்னாலே உட்காந்துருக்கோம், 60 வருஷம் பின்னாலே உட்காந்துருக்கோம் ரெக்ரூட்மெண்ட் பொறுத்த வரைக்கும். பர்டிகுலர் தீஸ் யூஸ்லெஸ் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் எல்லாம் அப்படி தான் உட்காந்துருக்கோம், கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. அப்போது நாம் என்ன பண்ணணும்? You know what? I tell you, my friends, you are far ahead of all these recruitment agencies. உங்களோட திங்கிங்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரொம்ப ஃபார் அகடாக இருக்கு, அவங்க இன்னும் 50 வருஷம் பின்னாலே இருக்காங்க இன்னும். சாரி டு சே, ஐ மேக் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், ஐ ரிட்டன் லாட் ஆஃப் ஆர்டிகல்ஸ். யூ நோ வாட், உலகத்தில் வந்து இன்ட்ரி வந்து ப்ராசஸ் ஃபுல்லாக மாறி போச்சு. ஆல் ஓவர் தி வேர்ல்ட் அண்ட் டாக்கிங் அபௌட் யூ, இன்ட்ரி ப்ராசஸ் ஃபுல்லாக மாறி போச்சு. இன்றைக்கி நீங்கள் போங்க இந்த ஈசிஆர் உள்ள போய் பாருங்க, யூ கெட் இன் டு எனி ஜாப் தேர், ஆக்சுவலி எந்த ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு பார்க்காம என்ட்ரி பார்க்க நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பிரமாதமாக இருக்குது இன்ட்ரியூ. ஆனால் இங்கே மட்டும் இன்னும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்கக்கூடிய இன்ட்ரியூ அதே மாதிரியே இருக்குது. நீங்கள் வெள்ள சட்டை போட்டிருக்கா, நீல சட்டை போட்டிருக்கீங்களா, பனியன் போட்டிருக்கீங்களா, சட்டை போட்டிருக்கீங்களா, பனியன் மேலே பட்டன் போட்டிங்களா, நேராக உட்காருங்களா, சைடில் உட்காருங்களா, குட் மார்னிங் சொல்கிறீங்களா, வணக்கம் சொல்கிறீங்களா, ஆல் தீஸ் நாங்கள் ஆல் தீஸ் நாங்கள் ஃபஸ்ட்டு போயிருக்காங்க எழுதிட்டுருக்கோம் எல்லாம் தப்பு அப்படின்ட்டு. உனக்கு என்ன வேணும்? நான் வந்து வேலை பண்ணுவோம், வேலை பண்ணுற திறமை இருக்கா, நான் ஆனஸ்ட்டாக இருக்கு, நான் இன்டெகிரிட்டி எனக்கு எப்படி இருக்கு, ஆனஸ்ட்டி எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும். அதை பார்க்கறது ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு இன்னமும் கழட்டிட்டு கேன் யூ ப்ளீஸ் கம் சார் அப்படின்னு கேட்கணும். அவங்க எஸ்ஆன் சொன்னப்பறம் நீ உள்ளே வரணும், நேராக பார்த்துலாம் உட்காரணும், சைடில் பார்த்து உட்காரக்கூடாது, அவங்கள பார்த்து வணக்கம் சொல்லணும், இவங்களை பார்த்து வணக்கம் சொல்லணும், இதுக்கெல்லாம் மார்க் போட்டுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். ஆனால் இதெல்லாம் எப்போவோ போயிடுது, எல்லா இடத்துலையும் போயிடுச்சு, எங்கேயுமே கிடையாது. யூனோ வாட், இன் ஒன் ஆஃப் தி ஏஜென்சி, ஆக்சுவலி ஐ நோ ஐ ஒன் ஆஃப் தி பேனல் மெம்பர்ஸ் இன் சோ மெனி ப்ரைவேட் கம்பெனிஸ், ஐ டிட் எம்பிஏ சேர்மன் ஃபைனான்ஸ். அவங்க போய் பார்க்கும்போது ஒரு ரெண்டு அவர்த்தில் என்ட்ரி போகும்போது அந்த கம்பெனியில் அவங்க கேட்குற கொஸ்டினும் இவங்க போடுற பதிலும் இவங்க பார்த்தீங்கன்னா அசந்து போயிருவீங்க. இன்னும் இந்த பெஸ்ட் இன்ட்ரிவியூ கொஸ்டின் தெரியுமா உங்களுக்கு? பார்த்துருக்கீங்களா இன்ட்ரிவியூவில் இது வரைக்கும் கேட்ட பெஸ்ட் கொஸ்டின் தெரியுமா உங்களுக்கு? இது வரைக்கும் ரொம்ப பெஸ்ட் இன்ட்ரிவியூ கொஸ்டின் பெஸ்ட் ஆன்சர் சொல்லட்டுமா? மற்றட்ட கேட்டாங்க கூகுளில், அவர் தான் வந்து ஐ திங்க் அது வந்து சுந்தர் பிச்சைகிட்ட கேட்ட கொஸ்டின் நினைக்கிறாங்க. ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, அதுதான் வேர்ல்டில் பெஸ்ட் கொஸ்டின் இன் இன்ட்ரிவியூ. என்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, ஒரு மலை இருக்குது மவுண்டன், இந்த மலையை இங்கிருந்து 10 அடி தள்ளி வைக்கணும்னா என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின் இது. யூனோ வாட், இதுதான் கொஸ்டின். ஒரு மலை இருக்குது, யூ ஹாவ் அ மவுண்டன் தேர், ஓகே, யூ நீட் டு மூவ் இட் பை 10 ஃபீட், ஹவு யூ டூ இட் அப்படின்னு கேட்டாங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பதில் தெரியுமா உங்களுக்கு? தி வெரி பெஸ்ட் ஆன்சர் இன் தி வேர்ல்டு, தி வெரி பெஸ்ட் கொஸ்டின் இன் தி இன்டர்வியூ, வெரி பெஸ்ட் ஆன்சர் இன் தி வேர்ல்டு. அவர் என்ன சொன்னார்? ஹவு யூ மூவ் இட் அப்படின்னா சொன்ன பதில் தெரியுமா? ஸ்டோன் பை ஸ்டோன் அப்படின்னா பதில். கிவ் எ வெரி பிக் ஹேண்ட், கிவ் எ வெரி பிக் ஹேண்ட், எக்ஸ்ட்ராடனரி ஆன்சர். மலையை நீங்கள் எப்படி மாத்துறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கல்லாக நடத்துவோம் சார் அப்படின்னா, ஒவ்வொரு கல்லாக நடத்துவேன் அப்படின்னாரு. நீங்கள் மலையை எப்படி நகர்த்துவீர்கள்னு கேட்டதுக்கு சொன்ன பதில், ஒவ்வொரு கல்லாக நடத்துவோம் சார், because you can really move the mountains, only thing is we have to move it stone by stone. avladam vera onnum kedaiyadhu, malaiye enna nagartha mudiyumgiradhukku andha oru ennam kedaiyadhu, adha seyal. adha eppadi pandra appadina ungalaal kadalai adha irukka andha ipo bay of bengal irukke, திருவள்ளிக்கழி இருக்கு, திருவள்ளிக்கழி இருக்கக்கூடிய பே ஆஃப் பங்காளை கொண்டு வந்து எங்க அண்ணா நகருக்கு எப்படி கொண்டு வந்து தருவீங்க அப்படின்னா, ஒவ்வொரு டம்ளரா கொண்டு ஊத்துவேன் சொல்லுங்க, தப்பு கிடையாது. பட் திஸ் இஸ் ஹவ் டு டு இட் unless you find some other technique of doing it. Unless you have some other technique of doing it, you have to go by this method only. TNPSC ல மலையை நகர்த்துற விஷயம் எல்லாம் கிடையாது, SSC எக்ஸாம் பாஸ் பண்ணுறது மலையை நகர்த்துற விஷயம் எல்லாம் கிடையாது, யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணுறது மலையை நகர்த்துற விஷயம் எல்லாம் கிடையாது. கிளியராக சிலபஸ் கொடுத்துருக்காங்க, சிலபஸ் பாருங்கள், அதுக்கான மெட்டீரியல்ஸ் எடுங்க, படித்து பாருங்கள். 120 pages ஒரு புக் இருக்குன்னா 120 pages படிங்க, ஃபுல்லாக படிங்க. எது கேட்டாலும் எனக்கு தெரியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர் ஆர் ஒன்லி 2 things தட் யூ நீட் டு டு, ஐ டோன்ட் டேக் மச் ஆஃப் இட். 5 minutes சார், 5 minutes இல்லை, எங்களோட குருஜி எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஐ ஷுட் டேக் மச் ஆஃப் அ டைம், ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஐ டெல் யூ மை ஃப்ரெண்ட்ஸ், தேர் ஆர் 2 things ஆஃப் கெய்னிங் நாலேஜ். ஒன் இஸ் பை நோயிங் திங்ஸ், செகண்ட் இஸ் பை லேர்னிங் திங்ஸ். தேர் ஆர் 2 ways. இப்போ குழந்தை எப்படி கற்றுக்கும் தெரியுமா? குழந்தைக்கு எவ்வளோ அறிவு வருது, குழந்தைக்கு எப்படி வருது அறிவெல்லாம் அப்படின்னா, எக்ஸலன்ட் மெத்தட். என்ன மெத்தட்? அப்சர்வ் அண்ட் அப்சர்வ், அப்சர்வ் அண்ட் அப்சர்வ். குழந்தை எப்படி பண்ணுது? ஹவு த சைல்ட் இஸ் லேர்னிங், நோ ஹவு இட் இஸ் கெயினிங் இஸ் நாலேஜ். ஒரு குழந்தை எப்படி பண்ணுது? எ சைல்ட் சிம்பிளி அப்சர்வ்ஸ் திங்ஸ் அண்ட் தென் இட் அப்சர்வ்ஸ்.
ரெண்டும் ஒரே சமயத்தில் நடக்கும், ஒரே சமயத்தில் நடக்கும். நீங்கள் இந்த பலூனை ஒரு குச்சியை குத்தி வெடிக்குது குழந்தை பார்க்குது அப்படின்னா, அடுத்த நிமிஷம் குழந்தை வந்து என்ன கிடைக்கோ கையில் கொண்டு அது குத்தும். இட் அப்சர்வ்ஸ் அண்ட் அப்சார்ப்ஸ். இதுதான் தி நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் இன் எ மேன், இன் எ உமன். தி நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் இஸ் டு லேர்ன் சம்திங். யூ ஜஸ்ட் கீப் அப்சர்விங், தென் யூ அப்சர்வ் திங்ஸ், தென் யுவர் நாலேஜ் இஸ் ஓவர், இட்ஸ் கம்ப்ளீட். அதில் இருந்து மாறி வி ஹவ் ஃபவுண்ட் அவுட் an artificial way of learning things. தரோகத்தில் எழுதி கொடுத்துருப்பாங்க, புஸ்தகத்தில் இருக்கும், அதை படித்து நான் பண்ணிக்கிட்டு இதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் கொண்டு வரதுங்கிறது செகண்ட் வே ஆஃப் டூயிங் திங்ஸ். மூணாவது என்ன அப்படின்னா, நோயிங் திங்ஸ், லேர்னிங் கிடையாது, அப்சர்விங் லேர்னிங். தேர்டு ஜஸ்ட் நோயிங். சே ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஹவ் அ ஃப்ரெண்ட், ஓகே, ஹீ இஸ் லிவிங் சம்வேர் நடையார், சரிங்களா? உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, அவர் வீடெலாம் போனதே கிடையாது. அவர் ஒருத்தர் உங்களை அழைச்சிட்டு போகிறார், அடையார் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நடந்து போயிட்டு அந்த பக்கம் போயிட்டு அவங்க வந்து உங்களை அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு திரும்பி வந்துடுறாங்க. யூ ஹவ் நாட் லேர்ன்ட் எனி திங், நவ் யூ நோ ஹவு டு கோ தேர், சரிங்களா? இப்போ உங்களுக்கு எங்கே போகணும் தெரியும், உங்களுக்கு நவ் யூ நோ, யூ ஹவ் நாட் லேர்ன்ட். இப்போ அடுத்த முறை அவங்களுக்கு அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும்னா, நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் போய் இறக்கி விட்டாச்சுன்னா, நீங்களே நான் வச்சுட்டு அப்படியே போயிடுவீங்க, அதை அனுப்பிச்சு வந்துடுவீங்க. So there are three ways of learning things, there are three ways of getting your knowledge accumulated. என்ன பண்ண முடியும்? ஒன்று அப்சர்வ் பண்ணுறோம், அதுதான் கிளாஸ் ரூமில் பண்ணுறது. ரெண்டாவது லேர்னிங் திங்ஸ், டூயிங் சம்திங் பை யுவர் செல்ஃப், அதுதான் லேர்னிங். யூ ஹாவ் டு டூ திங்ஸ் பை யுவர் செல்ஃப். இப்போ வந்து அறுப்பு படிக்கிறதுக்கு, ஜெனரல் அறுப்பு படிக்கிறதுக்கு நிறைய கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, ஐ நீட் டு டூ எக்ஸசைஸ் பை மை செல்ஃப். பார்த்துக்கிட்டு மூணாவது நோயிங், ஜஸ்ட் நோயிங். டிஎன்பிஜி குரூப் ஃபோருக்கு நோயிங் இஸ் எனஃப். You just go through the paper, no books, and just know about it, it's enough. You'll be able to answer the questions. And when you go up in the ladder, suppose you go for any federal examination for software selection commission, then you need to learn certain things which are quite new to you. புதுசாக போகும், அப்போ தான் நம்ம லேர்னிங் பண்ணோம், அப்போ லேர்ன் தேவைப்படுறது. இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஐஏஎஸ் வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா, யூ நீட் டு அப்ளை ஆல் தீஸ் த்ரீ மெத்தட்ஸ். யூ ஹவ் டு அப்சர்வ் அண்ட் அப்சர்வ், யூ ஹவ் டு லேர்ன் அண்ட் யூ நீட் டு நோ, யூ நீட் டு நோ திங்ஸ். இந்த மூணு இருந்துன்னா யூ டு பி த்ரூ. இந்த மூணு மெத்தட்ஸில் ஏதேனும் ஒன்று நமக்கு சரியாக இல்லை அப்படின்னா கூட, சாரி மை ஃப்ரெண்ட்ஸ், வி ஆர் லேக்கிங் பிகைண்ட். ஐம் 100% ஷூர் வி ஆர் லேக்கிங் பிகைண்ட். வென் ஐ நோ ஐம் லேக்கிங் பிகைண்ட், ஐ கே நாட் ஆக்சுவலி ஹேவ் எனி கிரெஜ் இன் மை மைண்ட், பிகாஸ் ஐ நோ ஐம் லேக்கிங் பிகைண்ட், பிகாஸ் ஐ நாட் ஏபிள் டு டூ சம்திங் தேர். ஸோ எனக்கு அது கிரெஜே கிடையாது. யூ ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க, ஒரு புஸ்தகம் எடுத்தீங்கன்னா 10 நிமிஷமா, 15 நிமிஷமா, 1 மணி நேரமா, 2 மணி நேரமா, எவ்வளோ நேரம் படிக்கணுங்கிறது உங்களுக்கு, உங்கள் இஷ்டம். ஆனால் அந்த நேரம் கண்டினியூஸாக படிக்கணுங்கிறது எத்தனை பேரில் முடியுது? 10 நிமிஷம் கூட படிக்கிறது இல்லை, 5 நிமிஷம் பச்சடி வெளியே வேடிக்கை பார்க்கறது, மொபைல் பார்க்கறது, டிவி பார்க்கறது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுறது, ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறது. எப்போ ரிலாக்ஸ் பண்ணலாம் தெரியுமா? சப்போஸ் யூ ரீட் அட் ஸ்பேஸ் ஃபார் 3 ஹவர்ஸ் ஆர் 4 ஹவர்ஸ், ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், யூ நீட் டு ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப், யூ நீட் டு ரிலாக்ஸ், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். 5 நிமிஷம் 10 நிமிஷம் இட்ஸ் ரிடிக்குலஸ் சாரி டு சே. யூ கிவ் மீ அ புக், just now you give me a book 500 pages for this and which kudunga, nobody is that you disturb me, I'm so happy about it, I can read for hours together. Ethana perala mudiyudhu idu panna mudiyala appadina, I tell you my friends, the fault is with us, we cannot find fault with others. அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாலே நாலு விஷயங்கள் தான். ஐ டோன்ட் வாண்ட் டு பி சோ சீரியஸ் அபவுட் இட், இன்ஃபேக்ட் ஐ யூஸ் டு பி வெரி காரணம், ரொம்ப ஜாலியாக தான் பேசுவேன். ரொம்ப சீரியஸாக பேசுகிற காரணம் என்னென்னா, ரிலீஃபேடம் இந்த மாதிரி இருக்கவே முடியாது. தயவு செஞ்சு போன உடனே சிலபஸ் பாருங்கள், அதுக்கான மெட்டீரியல்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், மெட்டீரியல் எடுத்துக்கிட்டு கண்டினியூஸாக படிக்க ஆரம்பிங்க. ஐ டெல் யூ மை ஃப்ரெண்ட்ஸ், இல்லை ஹார்ட் ஒர்க்னு யாராவது சொன்னால் அதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். ரீடிங் இஸ் சம்திங் தட் யூ நீட் டு என்ஜாய், அது வந்து ஹார்ட் ஒர்க்லேயே வராது. நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் போய் பாருங்கள், சேத்பேட்டில் காலைல 10 மணி, 11 மணி, 12 மணி பாருங்கள், அந்த அந்த வெயிலில் ஒருத்தர் எந்த அளவுக்கு அந்த வண்டியை அப்படி தள்ளிட்டு போகிறார் பாருங்கள், அவர் பண்ணுறது ஹார்ட் ஒர்க்கு. நான் வீட்டில் உட்காந்து சும்மா ரூமுக்குள்ள உட்காந்து புத்தகத்தை படிக்கிற ஹார்ட் ஒர்க்குன்னு சொன்னால் அது பைத்தியகாரம், சம்மந்தமே கிடையாது. அதனால் தயவு செய்து ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறத வேறு எடுத்துக்கோங்க. வி நீட் டு ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் ஸ்டடீஸ். அந்த ஸ்டடீஸுங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா, அந்த பேசிக் நாலேஜ் நம்ம எந்த அளவுக்கு ரீடெயின் பண்ணிக்க முடியுது. இன்ஃபேக்ட் அவன் லாஸ்ட் இயர் இந்த டிஎன்பிசி எக்ஸாமினேஷன்ஸ்லாம் நான் பார்க்குறபோதுலாம், அதில் இருந்து சம் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் ஆர் ஸோ ரிடிக்குலஸ். எழுதியிருந்தேன், ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருந்தேன், இந்து தமிழில், நாற்காலிக்கு எத்தனை கால் அப்படின்னு தலைப்பு, நீங்கள் தேடி பாருங்க கிடைக்கும், இந்து தமிழில் பெரிய கட்டுரை, நாற்காலிக்கு எத்தனை கால் அப்படின்னு போட்டிருந்தது. திருமூலரின் இயற்பெயர் என்ன கேட்டாங்க டிஎன்பிசி குரூப் ஃபோரில் கேட்ட கொஸ்டின் சார், மூலரின் திருமூலரின் இயற்பெயர் என்ன அப்படின்னா மூலர், அதை நம்ம மரியாதையோட மூலர்னு போடுறோம். அது முன்னால் ஒரு மரியாதை சேர்த்து திருமூலர்னு போடுறோம்.
திருமூலன் இயற்பெயர் என்ன மூலன் காலன் பாலன் அப்படின்னு நாலு பேர் கொடுத்துருந்தாங்க. அதான் என்னன்னா நாற்காலுக்கு எத்தனை காலு கேட்குற மாதிரி தான் பார்த்தோன்னே தெரியணும்ல. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, இதை நம்மளால கிளியர் பண்ண முடியும்னா அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? அதில் ஒன்று இருக்குது, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எத்தனை பேர் இருக்குங்க தெரியல, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கீழ்காணும் வாக்கியங்களில் உள்ள பிழை எது அப்படின்னு போட்டு மூணு நாலு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் தமிழ் வாக்கியத்தில் என்ன தப்பு இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சு சொல்லணும் மார்க் அப்படின்னா இதை விட நம்மளால் நாக்கு அப்படின்னு சாகலாம். கால் இப்படி ஒரு கொஸ்டின், தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் தான் நம்ம படிச்சிருக்கோம், நம்மளுடைய தாய்மொழி, அது ஒரு வாக்கியத்தை படிச்சு என்ன பிழை இருக்குன்னு எடுத்து மார்க் போட்டால் அது வந்து டிக் போட்டால் அதுக்கு ஒரு மார்க்கு, அதுவும் தப்பு தப்பாக பண்ணிடுவாங்க. அறத்தால் இதுவரை வேண்டாம் சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தாங்களே ஒரு குரல். சிவிகை என்ன என்ன அப்படின்னு கேட்குறாங்க, சிவிகை என்ன என்ன அப்படின்னு கேட்குறாங்க. விசிறி அப்படின்னு ஒரு போட்டிருக்காங்கல்ல, தெரியுமா சிவிகை என்னென்னு தெரியுமா? இதை ஆன்சர் சிவகை என்ன தெரியுமா உங்களுக்கு? இங்கேயாவது எல்லாம் தமிழ் படிச்சிருக்கீங்களா? தமிழ் தெரியாதவங்க இருக்கீங்களா? இங்கே தயவுசெய்து தமிழ் தெரியாதவங்க யாராவது சொல்லுங்கள். தமிழ் தெரியாதவங்க சிம்பிள் கொஸ்டின், திருக்குறள் தான் வரும். அறத்தார் இதுவரை வேண்டாம் சிவிகை பொறுத்தாரோடு உண்டாங்க. சிவிகை என்ன? பல்லக்கு. பல்லக்கு இப்போ சிவிகை அப்படிங்கிறதுக்கு பல்லக்குன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, விசிறின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, சிறகுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி நாலு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேர் சிவிகை அதில் சிபி ரெண்டு எழுத்து வருது, விசிறியில் ரெண்டு எழுத்து வருது, விசி ரெண்டு ஒழுங்காக வருது, அதனால இதுதான் அப்படின்னு போகிறவங்க இருக்காங்க. சிவிகைக்கு சிறகு தான் சரியாக இருக்கு, ஏன்னா அதுவும் சீனாக ஆரம்பிக்குது இதுவும் சீனாக ஆரம்பிக்குது. இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமாக நம்ம ஏதோ ஒரு அப்ளிகேஷன் வச்சுக்கிட்டு இதுக்கு போய் ஆன்சர் பண்ணிட்டு நம்ம வந்து வரலை அப்படின்னா எப்படி பண்ண முடியும்? பேசிக் திங்ஸ் ஐ டெல் யூ மை ஃப்ரெண்ட்ஸ், நாலே நாலு தான், அதே மாதிரி போகிறதில்ல, நாலே நாலு முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு போயிடுறேன். தயவு செய்து இங்கே அத்தனை பேரை நான் கேட்டுக்கிறேன், உங்களுக்கு எல்லாமே தமிழ் தாழ்மொழியாக இருந்தால் தயவு செய்து தமிழில் பிழையின்றி எழுத பேச முதல்ல ட்ரை பண்ணுங்க. தப்பு இல்லாமல் எழுதணும், தப்பு இல்லாமல் பேசணும். அதுக்கு முயற்சி பண்ணாமல் டிஎன்பிஎஸ்சியில் போய் உட்காந்திங்க அப்படின்னா யூ ஆர் டூ இன்ஜஸ்டிஸ் டு தமிழ்நாடு. நான் ஓப்பனாக சொல்கிறேன், பாஸ் பண்ணுங்க எல்லா இடத்துல வேறு விஷயம். யூ ஆர் டூயிங் இன்ஜஸ்டிஸ், யூ ஆர் டூயிங் இன்ஜஸ்டிஸ் டு தமிழ், யூ ஆர் டூயிங் இன்ஜஸ்டிஸ் டு தமிழ்நாடு, யூ ஆர் டூயிங் இன்ஜஸ்டிஸ் டு எவ்ரி அதர் காம்பிடிட்டர். தயவுசெய்து பண்ணாதீங்க, தமிழில் பிழையின்றி எழுத பேச முதல்ல பண்ணுங்க. இரண்டாவது லாங்குவேஜில் இங்கிலீஷ் நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க, பேசிக் நாலேஜுங்கிறது ஒரு லாங்குவேஜில் நிச்சயமாக வேணும். பேசிக்காக ஒரு டைரக்ட் வந்து இன்டைரக்டாக மாற்றணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மனப்பாடம் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த இடத்துல பை போடணும், இதை வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபேட் போடணும் அப்படிலாம் பண்ணாதீங்க. ரைட் டியூட் நேச்சுரலி ஆக்டிவ் வாய்ஸை அப்படியே பேசிவ் வாய்ஸாக மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணணும். டைரக்ட் ஸ்பீச் அப்படியே இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நேச்சுரலாக பண்ணி பாருங்கள், அதுதான் நல்லது. மனப்பாடம் பண்ணி பண்ணாதீங்க, மனப்பாடம் பண்ணி பண்ணலாம் ஒன்பதாம் கிளாஸை பண்ணலாம். 25 மேலே ஒரு டிகிரி முடிச்சுட்டு வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் எப்படி பண்ணுவேங்கிறத நான் மனப்பாடம் பண்ணி பண்ணுவேன். மொத்தம் நாலு பாயிண்ட் இருக்குது, இதில் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணணும், இந்த இடத்துல பை பண்ணணும், சப்ஜெக்ட் அப்டேட் ஆகணும், ஆப்டேட் சப்ஜெக்ட் ஆகணும், இந்த மாதிரிலாம் மனப்பாடம் பண்ணி பண்ணி சத்தியமாக வராதிங்க இந்த பக்கம் அப்படிங்கன்னா. யூ நீட் டு டூ இட் நேச்சுரலி. இங்கே என்ன இருக்குது, இது எப்படி இன்டெஸ்ட் ஸ்பீச்சாக மாறும், இது ஆக்டிவ் வாய்ஸ்னால் இது எப்படி பேசிவ் வாய்ஸாக மாறும், இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இதில் வந்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் இருக்குது, பாசிட்டிவ் டிகிரி எப்படி கம்பேரிட்டிவாக மாற்றுறது, கம்பேரிட்டிவ் எப்படி சூப்பரேட்டிவாக மாற்றுறது, அது எப்படி பாசிட்டிவாக மாற்றுறதுலாம் நேச்சுரலாக பண்ண வந்துருக்கணும். யூ ஷுட் பி ஏபிள் டு டூ இட் நேச்சுரலி. மனப்பாடம் பண்ணி எத்தனை வருஷம் பண்ணுங்க, 25 மூலம் மனப்பாடம் பண்ணி உட்காந்துருக்க முடியும். ஆக்சுவலி தட் ஷுட் பி சம் லாஜிக் பிஹைண்ட் இட். நான் டூயிங் சம்திங் தட் ஷுட் பி லாஜிக். சி ஐ டெல் யூ மை ஃப்ரெண்ட்ஸ், தேர் இஸ் நோ சப்ஜெக்ட் இன் தி வேர்ல்ட் விச் டிஃபைன்ஸ் லாஜிக். லாஜிக் இல்லாமல் எந்த சப்ஜெக்ட்டுமே இல்லை. யூ பி ஏபிள் டூ இட் ஆக்சுவலாக. இஃப் ஐ ஏபிள் ஃபாலோ தி லாஜிக் தென் யூ பி ஏபிள் ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர், ரைட் ஆன்சர் அது கிடைச்சிடும். அதனால் ரெண்டாவது இங்கிலீஷில் பேசிக் நாலேஜ், கிராமட்டிக்கல் நாலேஜ் வந்து கட்டாயம் வேணும், அது தயவு செஞ்சு பார்த்துங்க. ரெண்டாவது மூணாவது ஐ டெல்யூ மை ஃப்ரெண்ட்ஸ் அகைன் ஐ டெல்யூ அகைன் அண்ட் அகைன் அகைன் வேறு வரைக்கும் தயவு செய்து வீட்டில் தமிழ்நாடு மேப், இந்தியா மேப், வேர்ல்டு மேப் மார்க் வாங்கி வச்சுக்கிங்க, பெரிய மேப்பு வாங்கி வீட்டில் தங்க விட்டுக்குங்க. யூ ஜஸ்ட் கீப் லுக்கிங் அட் இட். ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பாருங்கள் தமிழ்நாட்டில். இன்ஃபேக்ட் சாரி டு சே, ஒரு டிவி டிபேட்டுக்கு போயிருந்தேன் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி, இப்போ நான் போகிறதில்ல பிகாஸ் ஆஃப் திஸ் எலெக்ஷன்ஸ், ஒரே அரசியலாக இருக்குது நான் போகிறதில்லை. அங்கே என்ன பண்ணாங்கன்னா காவிரி ஆறு பற்றி ஒரு தீவிரமான ஒரு டிஸ்கஷன் நானும் அதில் இருந்தேன். டிஸ்கஸ் பண்ணும்போது நடுவில் பிரேக் வந்தது, விளம்பரம் இடைவேளை வந்தது. அப்போ என் பக்கத்தில் உட்காந்து கேட்டேன் நான், அவர் ரொம்ப நிறைய டிவி டிபேட்லேருந்து வந்துட்டுருக்காரு, காவிரி ஆறு எங்கெல்லாம் போகுது சார் அப்படின்னு கேட்டேன். அவர் ஆறு நிமிஷம் கோயம்புத்தூர் தான் ஆரம்பிச்சார், அவர் கோயம்புத்தூருக்கு ஆரம்பிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். காவிரி ஆறு எங்கேருந்து ஆரம்பிது அப்படின்னு கேட்டால் கோயம்புத்தூரில் ஆரம்பித்து தமிழ்நாட்டில் அத்தனை மாவட்டங்கள் சொல்லிட்டார் அவர். ஸோ காவிரி ஆறு எந்தெந்த மாவட்டங்கள்லேருந்து போகுது அப்படிங்கிறது கூட தெரியாமல் காவிரியை பற்றி பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணி உட்காந்துருப்பாங்க டிவியில்.
அவரே என்ன கேட்டார் சார் பரவாயில்லை சார் லைவ்ல கேட்காம விட்டீங்க நீங்க விளம்பர இடைவேளை கேட்டீங்க அப்படின்னாரு அவர் இன்னும் பேசிட்டு இருக்காரு நம்ம கார சார பேசி தெரியுறாரு அப்போ காவிரி ஆறு எப்படி போகுது கூட எனக்கு தெரியல மத்திய மாவட்டங்கள் தான் காவிரி ஆறு போகுது தமிழ்நாட்டை கரெக்டாக ரெண்டாக பிரிக்கிற மாதிரி போகும் அந்த பக்கம் வட தமிழ்நாடு இந்த பக்கம் தென் தமிழ்நாடு சொல்லிக்கிற அளவுக்கு காவிரி வந்து மத்திய மாவட்டங்கள் வழியாக பாய்கிறது காவிரி ஆறு மேலே பாலாறு போகுது அப்புறம் பெண்ணையாறு போகுது அப்புறம் காவிரி ஆறு போகுது அதுக்கப்புறம் வைகை ஆறு போகுது கீழே தாமிரபரணி போகுது அப்படிங்கிறது அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப் கூட தெரியாமல் உட்காந்துருக்காங்க ஆனால் அவர் தப்பே சொல்ல மாட்டேன் அந்த அரசியல் வரையும் தப்பே சொல்ல மாட்டேன் ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் போகிற யூத்துக்கே தெரியல கீழ்காண மாவட்டங்களில் எந்த மாவட்டம் வழியாக காவிரி ஆறு பாயவில்லை அப்படின்னு கேட்டால் பதில் சொல்ல தெரியல ஏன்னா எந்தெந்த மாவட்டம் வழியாக பாயுது தெரிஞ்சால் தான் எதில் பாயலை நம்ம சொல்ல முடியும் சொல்ல முடியல கடலோர மாவட்டங்கள் என்னன்னு கேட்குறேன் நான் தமிழ்நாட்டில் கடலோர மாவட்டங்கள் என்னன்னு கேட்குறேன் நான் தெரிஞ்சிக்காமலாம் போக முடியாதுங்க சும்மா எங்கேருந்து ஆரம்பிக்க பாருங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆரம்பிங்க திருவள்ளூர் ஆருங்க சென்னை வாங்க காஞ்சிபுரம் வாங்க அதுதான் இப்போ செங்கல்பட்டு மாவட்டம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் விழுப்புரம் மாவட்டம் வாங்க கடலூர் மாவட்டம் வாங்க நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை வரிசை போட்டுகிட்டே இப்போ கடைசி வரைக்கும் கன்னியாகுமரிக்கு மட்டும் மொத்தம் 13 மாவட்டங்கள் நீங்கள் மேப்பு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனப்பாடம் பண்ண வேண்டாம் அது தெரியாமல் எப்படி எக்ஸாம் போக முடியும்னு புரியல இந்தியா மேப் பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா இந்த பக்கம் கர்நாடகா அது மேலே போனால் இந்த பக்கம் ஒரிசா அது மேலே போனால் வெஸ்ட் பெங்கால் அதுக்கப்புறம் நார்த் இந்தியா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் வந்துடும் இது போனால் மத்திய பிரதேசம் மத்திய பிரதேஷ் போனால் யூபி வரும் யூபியில் இந்த பக்கம் நடந்து வந்தீங்கன்னா ஹரியானா பஞ்சாப் இருக்குது அங்கே தான் டெல்லி இருக்குது இந்த பக்கம் அப்படியே போனீங்கன்னா கோவா கேரளா இருக்குது மேலே வந்து கர்நாடகா இருக்குது கோவா இருக்குது மகாராஷ்டிரா இருக்குது குஜராத் இருக்குது ராஜஸ்தான் இருக்குது பஞ்சாப் இருக்குது சொன்ன தெரியுங்க உள்ள மேப்பு எனக்கு அப்படியே கண் முன்னே தெரியும் இல்லை இங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அது இல்லாமல் எந்த இப்போது ட்ரெயின் கேட்பாங்க முன்னெல்லாம் கேட்டிருப்பாங்க நம்ம சார் இருக்கும்போது தெரிஞ்சிருக்கோம் சென்னையிலேருந்து டெல்லி போகும்போது அந்த ராஜதானி எக்ஸ்பிரஸ் எந்தெந்த மாவட்டம்